தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து இதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு செல்ஃபி ஏர்னிங் வெப்சைட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஹையான பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தராங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன வெப்சைட்டு எப்படி சைனப் பண்ணும் யூஸ் பண்ணும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்து பார்த்துருவோம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனல் நீங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு, எனக்கு மேலே இருக்குது உங்களுக்கு உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே வர இந்த பெல், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். மேலே இருக்கக்கூடிய ஆரில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ கிட்ட போடுறோம், அதோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டு இதுதான். வெப்சைட்டோட பேர் பார்த்திங்கன்னா ஃபைடலிட்டி ஷாப் அப்படின்னு, ஃபைடலிட்டி ஷாப் அதுதான் அதோடய பேர். கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம், தப்பாக கூட சொல்லலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ கிளர் கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதான் முதல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா இது போல் ஆப்பு வெப்சைட்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா முதல் வந்து நான் அதில் தான் லிங்க்கை சென்ட் பண்ணுவேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே ஏன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லிங்க்கை கிளிக் பண்ணேன் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துருவீங்க. இதில் உங்களுக்கான யூசர் நேம் கொடுத்துருங்க, இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, சென்டுன்னு கொடுங்க, ஒரு ஓடிபி வரும் அது இதில் போட்டுருங்க. உங்களுக்கான பாஸ்வேர்ட் திரும்ப உங்களுக்கான பாஸ்வேர்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃபர் கொடுத்துருக்கோம் அதை விட்டுருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்த்துட்டு ஒரு டிக் கொடுத்துட்டு, டிக் ஆல்ரெடி இருக்கும் இல்லைனா கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர்னு கொடுத்துருங்க. அடுத்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஏதாவது பிரச்சனைனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 கொடுத்துருவாங்க. நான் சொல்லலையா, பார்த்தீங்கன்னா தெரியும், 500 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் வேலெட்டில் ஏன் இவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணேன். ரெஃபரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை கமிஷன் தராங்க, அதாவது ஒரு ரெஃபரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 தராங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் கமிஷன் ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே லாக்கில் தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராபிங் இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோமேட்டிக் ஆர்டர் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷிப்பிங் ஆர்டர்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மீ சிம்பல் மாதிரி இருக்கப்புறம் அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு எதில் இருக்கும் ஷிப்பிங் அட்ரெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அதில் எங்கே இருக்குன்னு தெரியல ஷிப்பிங் அட்ரெஸ்ஸு. இப்போ ஷிப்பிங் அட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஆர்டர்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஷிப்பிங் அட்ரெஸ் இருக்க பேஜுக்கு அதுவே போயிடுது. த ஷிப்பிங் அட்ரஸ் ஹஸ் நாட் பி செட்டுன்னு வருதுங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே போயிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் இதில் வந்து டேரெக்டாக பேங்க்கில் வித்ரா பண்ணிக்கலாம். பேங்க் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய பேரை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, அதோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல இந்தியா தமிழ்நாடு அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஆர்டர்னு இருக்க போகிறாங்க, இதை வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு 50 வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் தருவாங்க, சப்மிட் கொடுத்துருங்க. ஒரு நாளைக்கு 100 இதிலேயே வந்துடும் நமக்கு. சைனப் போனஸ் ஒரு 500 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். அதுவும் வெயிட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான் பார்த்திங்கன்னா 50 வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஆட்டோமேட்டிக் ஆர்டர்னு கொடுத்துருவோம், சேம் அதே மாதிரி தான் வரும். இப்போ வந்து சப்மிட் நோன்னு கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 வந்துருச்சு, ஒரு நாளைக்கு 100 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஹோமைக்கான கொடுத்துருவோம், 1366 இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 300 ஆர்டரில் தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200 கிட்ட வந்து டெய்லி தராங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 800 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 800 நம்ம வேலெட்டில் இருந்தால் இந்த ஆர்டரை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான காரணமும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா இங்கே 800 இருந்தால் இந்த இடத்துலையும் 800 இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் இது வேலை செய்யும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாது, பேக்கும் வர முடியாது, இதுக்கு மறுபடியும் மாறவும் முடியாது, சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்துக்குங்க. 1600 இருந்தால் இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், லெவல் 2 போயிடுவீங்க. இன்னும் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 300 400 வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ 100 கிடச்சிருக்கா, சாரி 200 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? அதுதான் அந்த இதுவு. உங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா 1600 கிட்ட வந்துருச்சுன்னா கிளிக் பண்ணிங்க, இல்லைனா பண்ணாதீங்க, சரிங்களா? சரி, எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த மீன் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி வித்ரா பண்ணணும்னு பார்த்துருவோம். இந்த இன்ஃபர்மேஷன் அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு பெண்டிங் ஆக்சன்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்க போகிறோம், இதை வந்து கொடுத்துருவோம். இதை வந்து கொடுத்துட்டு இப்போ
உங்களுடைய ரியல் நேம் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்களா, அந்த ரியல் நேம் கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு இந்த இதில் ஐஎஃப்சி கோடு, ஐஎஃப்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. பேங்க் கார்டு நம்பர் அதையும் கொடுத்துருவோங்க, உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் தான் இருக்கும். இமெயில் ஐடி கொடுத்துட்டு செட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. வித்ரா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் போடணும், அந்த பாஸ்வேர்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். சரிங்களா, எல்லாம் கொடுத்து முடிச்சோடனே இந்த வித்ரான டேபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இதில் மினிமம் வித்ரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம். இதில் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்களா ஒர்க் பண்ணுறமே அப்படின்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60%, 50%-60% பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு தராங்க. சரிங்களா, இது அமௌண்ட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும், அதே போல் ஹையாகவும் அமௌண்ட்டு நம்மளும் செல்ஃப் ஏர்னிங்கும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கே 100 ரூபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏர்னிங்கை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 நாள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, 25 நாள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1800-1600 வந்துச்சுனாலே பிளானை மாற்றிடுங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹையாக வரும். சரிங்களா, அதிலே நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3000 வந்தோடனே நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரிங்கப்பா, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.